Hi friends, welcome to Exotic Essence. Now, unga Priya, iniki nama paaka porudhu oru thick gravy da, capsicum prawn gravy. Inda gravy vandu chapati, naan, illana ghee rice, adukapra jeera rice, idukella oru superana oru combination a irukum. Kandipa idha try panni paarunga. Paathittu unga comment enakku sollunga. Channel ku subscribe pannadavanga kandipa subscribe pannunga. Wash panna prawns oru half kg capsicum, இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இதுக்கு நான் 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன், 2 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ண போகிறோம். இது வந்து சும்மா நானாக ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருந்தது, ஃபீட்பேக்கும் நல்லா இருந்தது வீட்டில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் ஆமச்சூர் பவுடர் தான் ட்ரை மேங்கோ பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கசூரி மேத்தி. இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இப்போ அடி கனமான பாத்திரத்தில் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா கிரேவி வந்து க்ரீனாகவே இருக்கணும், கலர் மாறாமல். ஸோ வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். யூஸ்வலாக வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்து வதக்கிற மாதிரியே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, குவிக்காக பண்ணிடலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரானை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான் வந்து யூஸ்வலாகவே ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிடலாம். ஸோ ப்ரானை போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு கூடவே மஞ்சள் பொடியும் போட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அந்த பச்சை வாசனை, அதாவது அந்த ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும் மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா. மஞ்சள் பொடி போட்டு ஒரு கிளறு கிளறியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா பேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் நான் ஒரு டம்ளர் தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலரு கலரிடுங்க. 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ ஆமச்சூர் பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஃபைனலாக கசூரி மேத்தியை கையில் கசக்கிட்டு மேலே தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கேப்சிகம் ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தி, நான், அப்புறம் நான் சொன்ன மாதிரி ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும்.